திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஹத் அறிவிப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஹத்தின் திருவாரூர் வடக்கு மாவட்ட அனைத்து கிளை நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று திருவாரூரில் மாவட்ட தலைவர் முகமது ஃபாசித் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஹத் மாநில துணைத் தலைவர் ப அப்துல் ரஹ்மான் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் அவர் கூறியதாவது, முத்துப்பேட்டையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு சொந்தமான கட்டிடம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இது தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஹத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு கட்டிடத்தை திறக்க நீதிமன்றமும் உத்தரவிட்டது. உத்தரவிட்டு பல மாதங்களாகியும் அதிகாரிகள் திறக்க அலட்சியம் காட்டி வருகின்றனர். துறை ரீதியான அதிகாரிகளை சந்தித்து பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித பலனும் இல்லை. நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அலட்சியப்படுத்துவதை கண்டித்தும் உடனடியாக கட்டிடத்தை திறக்க கோரியும் வருகிற 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் கோவை பாலியல் குற்ற செயலை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறது. பள்ளி மாணவியை பாலியல் தொந்தரவு செய்து துன்புறுத்தி வந்த ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி மீதும் மற்றும் பள்ளி முதல்வர் இன்னும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன்பு தண்டிக்கப்பட வேண்டும். பொன்தாரணி மாணவிக்கு நீதி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் கல்லூரி பள்ளிகளில் மாணவிகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் முற்றுகையிடுகிற போராட்டம் நடைபெறும். இந்த போராட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், கடந்த 2017ஆம் ஆண்டு முத்துப்பேட்டையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு சொந்தமான கட்டிடம் சீல் வைக்கப்பட்டது. அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் 2020ஆம் ஆண்டு அந்த கட்டிடத்தை திறப்பதற்கு அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகிறார்கள். பலமுறை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புணர்களை மனுவாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கியும் அந்த கட்டிடம் இதுநாள் வரை திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை அலட்சியப்படுத்துகிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அந்த கட்டிடம் விரைவாக திறக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருகிற 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:30 மணியளவில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் முற்றுகையிடுகிற போராட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெறும். அடுத்ததாக, தமிழகத்திலே பரவலாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற டெல்டா மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புக்கு உள்ளான விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை தமிழக அரசாங்கம் விரைவாக அறிவித்து வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்திலே அரசுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.